ஓம் சாந்தி. முரளி டேட் 10/9/2020 காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய பேட்டரியை சார்ஜ் செய்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். எந்த அளவு நீங்கள் நினைவில் இருக்கின்றீர்களோ அந்த அளவு பேட்டரி சார்ஜ் ஆகிக்கொண்டே இருக்கும். கேள்வி: உங்களுடைய உண்மையான படகிற்கு புயல் ஏன் அடிக்கின்றது? பதில்: ஏனென்றால் இந்த நேரம் செயற்கையானவர்கள் நிறைய தோன்றியிருக்கின்றார்கள். சிலர் தன்னையே பகவான் என்று சொல்கிறார்கள், சிலர் ரித்தி சித்தி காண்பிக்கின்றார்கள். ஆகவே மனிதர்கள் உண்மையை பகுத்தாராய முடியவில்லை. உண்மையான படகை அசைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள், ஆனால் நம்முடைய உண்மையான படகு ஒருபோதும் மூழ்காது என உங்களுக்கு தெரியும். இன்று யார் தடைகளை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்கள் இங்கேதான் சத்கதிக்கான வழி கிடைக்கின்றது என நாளை புரிந்து கொள்வார்கள். அனைவருக்காகவும் இந்த ஒரு கடை தான் இருக்கின்றது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு, ஆத்மாக்களுக்கு ஓம் சாந்தி. ஏனென்றால் ஆத்மா காது மூலமாக கேட்கின்றது, ஆத்மாவில்தான் தாரணை ஆகிறது. பாபாவின் ஆத்மாவில் கூட ஞானம் நிரம்பியிருக்கின்றது. குழந்தைகள் இந்த பிறவியில் ஆத்ம உணர்வுடையவர்களாக வேண்டும். பக்தி மார்க்கத்தில் 63 பிறவிகளில் துவாபர யுகத்திலிருந்து நீங்கள் தேக உணர்வில் இருக்கின்றீர்கள். ஆத்மா என்றால் என்ன என்பது தெரியவில்லை. நிச்சயம் ஆத்மா இருக்கின்றது. ஆத்மாதான் உடலில் பிரவேசம் ஆகிறது. ஆத்மாவிற்குத்தான் துக்கம் ஏற்படுகின்றது. தூய்மையற்ற ஆத்மா தூய்மையான ஆத்மா என்று கூறப்படுகின்றது. தூய்மையற்ற பரமாத்மா என்று ஒருபோதும் கேட்டதில்லை. ஒருவேளை அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருந்தால் தூய்மையற்ற பரமாத்மா ஆகிவிடுவார். எனவே முக்கியமான விஷயம் ஆத்ம உணர்வுடையவர்களாக வேண்டும். ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது, அதில் எப்படி பதிவுகள் நிரம்பி இருக்கிறது என்பது தெரியவில்லை. நீங்கள் புது விஷயங்களை கேட்கின்றீர்கள். இந்த நினைவு யாத்திரையும் பாபா தான் கற்பிக்கின்றார். வேறு யாரும் கற்பிக்க முடியாது. இதில் உழைப்பும் இருக்கின்றது. அடிக்கடி தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த எமர்ஜென்சி லைட் வந்திருக்கின்றது. இது பேட்டரி மூலமாக எரிகிறது. பிறகு இதை சார்ஜ் செய்கிறார்கள். பாபா எல்லோரையும் விட பெரிய சக்தி வாய்ந்தவர். எவ்வளவு ஆத்மாக்கள் இருக்கின்றன, அனைவரையும் அந்த சக்தியால் நிரப்ப வேண்டும். பாபா சர்வசக்திவான். ஆத்மாக்களாகிய நாம் அவருடன் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகும்? முழு கல்பமும் சார்ஜ் குறைந்து கொண்டே வருகின்றது. இப்போது மீண்டும் பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டியிருக்கிறது. நம்முடைய பேட்டரியின் சார்ஜ் குறைந்து விட்டது. இப்போது மீண்டும் சார்ஜ் செய்ய வேண்டும் என குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள் என பாபா கூறுகின்றார். இது மிகவும் எளியதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என்னுடன் புத்தியை இணைத்தால் உங்களுடைய ஆத்மாவில் சக்தி நிறைந்து தூய்மையாகிவிடும் என பாபா கூறுகின்றார். படிப்பில்தான் வருமானம் இருக்கின்றது. நீங்கள் நினைவினால் தூய்மையாகிறீர்கள். ஆயுள் அதிகரிக்கிறது. பேட்டரி சார்ஜ் ஆகிறது. ஒவ்வொருவரும் பாபாவை எவ்வளவு நினைவு செய்கிறோம் என்று பார்க்க வேண்டும். பாபாவை மறப்பதால் பேட்டரியில் சார்ஜ் காலியாகிவிடும். யாருக்கும் உண்மையான தொடர்பு இல்லை. குழந்தைகளாகிய உங்களுடையதுதான் உண்மையான தொடர்பு. பாபாவை நினைவு செய்யாமல் ஜோதி எப்படி எரியும்? ஒரு பாபா மட்டும்தான் ஞானம் கொடுக்கின்றார். ஞானம் என்பது பகல், பக்தி என்பது இரவு என உங்களுக்கு தெரியும். பிறகு இரவின் மீது வைராக்கியம் ஏற்படுகின்றது. பகல் ஆரம்பம் ஆகிறது. இரவை மறந்து விடுங்கள் என பாபா கூறுகின்றார். இப்போது பகலை நினைவு செய்யுங்கள். சொர்க்கம் என்பது பகல் ஆகும், நரகம் இரவாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது சைத்தன்யத்தில் இருக்கின்றீர்கள்.
இந்த உடல் அழியக்கூடியது, மண்ணினால் ஆனது, மண்ணோடு கலந்து விடுகின்றது. ஆத்மா அழிவற்றது அல்லவா? மற்றபடி பேட்டரியின் சார்ஜ் குறைந்து விட்டது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு புத்திசாலி ஆகிறீர்கள்? உங்களுடைய புத்தி வீட்டிற்கு போகிறது. நாம் அங்கிருந்து வந்தோம். இங்கே சூட்சும வத்தனத்தை பற்றி தெரிந்துவிட்டது. அங்கே நான்கு புஜங்களை உடைய விஷ்ணுவை காட்டுகின்றார்கள். இங்கேயோ நான்கு புஜங்கள் இருக்காது. பிரம்மா சரஸ்வதி தான் லக்ஷ்மி நாராயணர் ஆகிறார்கள் என்பது யாருடைய புத்தியிலும் இல்லை. ஆகவே விஷ்ணுவிற்கு நான்கு புஜங்களை காண்பிக்கிறார்கள். பாபாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. ஆத்மாவில்தான் சம்ஸ்காரம் நிரம்பி இருக்கின்றது. ஆத்மாதான் தமோ பிரதானத்திலிருந்து மீண்டும் சத்தோ பிரதானம் ஆகிறது. ஓ பாபா, நாங்கள் சக்தியற்றவர்களாகிவிட்டோம். இப்போது நீங்கள் வாருங்கள், எங்களை சார்ஜ் செய்யுங்கள் என ஆத்மாக்கள் தான் தந்தையை அழைக்கிறார்கள். எந்தளவு நினைக்கிறீர்களோ அந்தளவு சக்தி கிடைக்கும் என்று பாபா கூறுகின்றார். பாபாவிடம் மிகவும் அன்பாக இருக்க வேண்டும். பாபா, நாங்கள் உங்களுடையவராக இருக்கின்றோம். உங்களுடன் தான் வீட்டிற்கு செல்வோம். தாய் வீட்டிலிருந்து மாமியார் வீட்டிற்கு அழைத்து போகிறார்கள் அல்லவா? இங்கே உங்களுக்கு இரண்டு தந்தையர் உங்களை அலங்காரம் செய்வதற்காக கிடைத்திருக்கின்றார்கள். அலங்காரம் கூட நன்றாக இருக்க வேண்டும். அதாவது அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். எனக்குள் எந்த அவகுணமும் இல்லையே என தன்னையே கேட்டுக்கொள்ளுங்கள். மனதில் ஒருவேளை புயல் வரலாம். செயல்களில் எதையும் செய்யவில்லைதானே? யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லைதானே? துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் பாபா. நாம் அனைவருக்கும் சுகத்தின் வழியை தெரிவிக்கின்றோம். பாபா நிறைய யுக்திகளை தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார். நீங்கள் படை வீரர்கள். உங்களுடைய பெயர் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள். யார் உள்ளே வந்தாலும் முதலில் எங்கிருந்து வந்திருக்கின்றீர்கள், யாரிடம் வந்திருக்கிறீர்கள் என கேளுங்கள். நாங்கள் பிகேவிடம் வந்திருக்கின்றோம் என கூறுவார்கள். சரி, பிரம்மா யார்? பிரஜாபிதா பிரம்மாவின் பெயர் எப்போதாவது கேட்டிருக்கின்றீர்களா? ஆம், நீங்கள் கூட பிரஜாபிதாவின் குழந்தைதான். நாம் அனைவரும் குழந்தைகள் ஆகிவிட்டோம் அல்லவா? உங்களுடைய தந்தை இருக்கிறார். உங்களுக்கு அவரை பற்றி தெரியவில்லை. பிரம்மாவும் நிச்சயம் யாருக்காவது குழந்தையாக இருப்பார் அல்லவா? அவருடைய தந்தையின் உடல் பார்ப்பதற்கு தெரிவதில்லை. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இந்த மூவருக்கும் மேலே ஷிவ் பாபா இருக்கின்றார். மூவரையும் படைக்கக்கூடியவர் திருமூர்த்தி சிவன் என்று கூறப்படுகின்றது. மேலே ஒரு ஷிவ் பாபா, பிறகு மூவர் இருக்கின்றார்கள். வம்சம் இருக்கிறது அல்லவா? பிரம்மாவின் தந்தை நிச்சயம் பகவானாகத்தான் இருப்பார். அவர் ஆத்மாக்களின் தந்தை. சரி, பிரம்மா எங்கிருந்து வந்தார்? நான் இவருக்குள் பிரவேசம் ஆகி இவருடைய பெயரை பிரம்மா என வைக்கின்றேன் என பாபா கூறுகின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கும் பெயர் வைத்தார். இவருக்கும் பிரம்மா என்ற பெயர் வைத்தார். இது என்னுடைய தெய்வீக அலௌகீக பிறவி என கூறுகின்றார். குழந்தைகளாகிய உங்களை தத்தெடுக்கின்றேன். மற்றபடி இவருக்குள் பிரவேசம் ஆகிறேன். பிறகு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆகவே இவர் பாப் தாதா ஆகிவிட்டார். யாருக்குள் பிரவேசம் செய்தேனோ அவருடைய ஆத்மா இருக்கிறது அல்லவா? அவருக்கு பக்கத்தில் வந்து அமர்கிறேன். இரண்டு ஆத்மாக்களின் நடிப்பு இங்கு நிறைய நடக்கிறது. ஆத்மாவை அழைக்கிறார்கள் என்றால் ஆத்மா எங்கே வந்து அமரும்? நிச்சயம் பிராமணனின் பக்கத்தில் வந்து அமரும். இங்கேயும் இரண்டு ஆத்மாக்கள், பாபா மற்றும் தாத்தா. இவருக்கு அவருடைய பிறவிகளை பற்றி தெரியாது என பாபா கூறுகின்றார். நீங்கள் கூட உங்களுடைய பிறவிகளை பற்றி தெரியவில்லை என உங்களுக்கும் கூறுகிறார்.
இப்போது கல்பம் கல்பமாக 84 சக்கரத்தில் சுழன்றுவிட்டு மீண்டும் போகிறோம் என்ற நினைவு வந்திருக்கின்றது. இது சங்கம யுகம் ஆகும். இப்போது டிரான்ஸ்பர் ஆகின்றோம். யோகத்தினால் நீங்கள் சத்தோபிரதானம் ஆகிவிடுவீர்கள். பேட்டரி சார்ஜ் ஆகிவிடும். பிறகு சத்யுகத்தில் வந்துவிடுவீர்கள். புத்தியில் முழு சக்கரமும் சுழன்று கொண்டே இருக்கின்றது. விரைவாக போக முடியாது. மரத்திற்கு கூட ஆயுள் இருக்கின்றது. பிறகு காய்ந்து போகிறது. இங்கே கூட அனைத்து மனிதர்களும் காய்ந்து போனவர்கள் போல ஆகிவிட்டனர். அனைவரும் ஒருவருக்கொருவர் துக்கம் அளித்துக் கொண்டே இருக்கின்றனர். இப்போது அனைவரின் உடலும் அழிந்து போகும். மீதமுள்ள ஆத்மாக்கள் சென்று விடுவார்கள். இந்த ஞானத்தை பாபாவை தவிர வேறு யாரும் அளிக்க முடியாது. பாபாதான் உலகத்தின் ராஜ்ய பதவியை கொடுக்கின்றார். அவரை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும்? நினைவில் இல்லாததால் மாயை அடித்து விடுகின்றது. எல்லாவற்றையும் விட கடுமையான அடி விகாரத்தினுடையது. யுத்த மைதானத்தில் பிராமணர்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா? எனவே உங்களுக்கு தான் புயல் வரும். ஆனால் எந்த விகர்மமும் செய்யக்கூடாது. விகர்மம் செய்தீர்கள் என்றால் தோல்வியடைந்து விடுவீர்கள். குழந்தைகள் தொல்லை படுத்தினார்கள் என்றால் கோபம் வந்துவிடுகிறது. குழந்தைகள் நன்கு வளர்க்கவில்லை என்றால் கெட்டு போய்விடுவார்கள். அதனால் இதை செய்ய வேண்டியுள்ளது என்பதை கூறி பாபாவிடம் கேட்கிறார்கள். அடிக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். கிருஷ்ணரை உரலில் கட்டி போட்டனர் என காண்பிக்கிறார்கள் அல்லவா? கயிற்றினால் கட்டுங்கள், உணவளிக்காதீர்கள், அழுதழுது கடைசியில் இப்படி செய்ய மாட்டோம் என குழந்தைகள் கூறுவார்கள். குழந்தை என்பதால் மீண்டும் செய்வர். புத்தி சொல்லித்தர வேண்டும். பாபா கூட குழந்தைகளுக்கு, குழந்தைகளே, ஒருபோதும் விகாரத்தில் ஈடுபடாதீர்கள், குலத்தை கலங்கப்படுத்தாதீர்கள் என்று கற்றுத்தருகின்றார். லௌகீகத்தில் கூட சில குழந்தைகள் கெட்டவர்களாக இருந்தால் முகத்தில் ஏன் கரியை பூசுகின்றார், குலத்தை கலங்கப்படுத்துகின்றாய் என தாய் தந்தையர் கூறுகின்றார்கள் அல்லவா? தோல்வி வெற்றி, வெற்றி தோல்வி அடைந்து அடைந்து கடைசியில் வெற்றி கிடைத்துவிடும். உண்மையான படகிற்கு புயல் நிறைய வரும். ஏனென்றால் செயற்கையானவர்கள் நிறைய தோன்றிவிட்டனர். சிலர் தன்னையே பகவான் என்கிறார்கள். சிலரோ வேறு என்னென்னவோ கூறுகிறார்கள். ரித்து சித்து நிறைய காண்பிக்கிறார்கள். சாட்சாத்காரம் கூட செய்விக்கிறார்கள். அனைவருக்கும் சத்கதி அளிப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். பிறகு இந்த காடும் இருக்காது. காட்டில் வசிக்கக்கூடியவர்களும் இருக்க மாட்டார்கள். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். இந்த பழைய உலகம் சுடுகாடு ஆகிவிட்டது என உங்களுக்கு தெரியும். இறக்க போகிறவர்களிடம் யாரும் மனதை வைக்க முடியாது. இந்த உலகம் முடிந்துவிட்டது. விநாசம் ஆகியே விட்டது. புதிய உலகம் பழையதாகும் போதுதான் தந்தை வருகின்றார். தந்தையை நன்கு நினைத்தால் பேட்டரி சார்ஜ் ஆகும். மிகவும் நன்றாக வாணியை நடத்துகிறார்கள். ஆனால் நினைவின் கூர்மை இல்லை என்றால் அந்த சக்தி இருக்காது. கூர்மையான வாளாக இருக்காது. இது ஒன்றும் புது விஷயம் இல்லை என பாபா கூறுகின்றார். 5000 வருடங்களுக்கு முன்பு வந்திருந்தார். முன்பு எப்போதாவது சந்தித்திருக்கின்றீர்களா என பாபா கேட்கின்றார். போன கல்பத்தில் சந்தித்தோம் என கூறுகின்றனர். சிலர் நாடகம் என்கிறார்கள். அதுவே முயற்சி செய்விக்கும் என்கின்றனர். சரி, இப்போது நாடகம் முயற்சி செய்வித்துக் கொண்டிருக்கிறது என்றால் செய்யுங்கள். ஒரே இடத்தில் உட்கார்ந்திருக்க கூடாது. யார் போன கல்பத்தில் முயற்சி செய்தார்களோ அவர்கள் செய்வார்கள். இதுவரை யார் வரவில்லையோ அவர்கள் வருவார்கள். யார் போக போக ஓடிவிட்டனரோ, திருமணம் செய்து கொண்டு விட்டனரோ, அவர்கள் கூட நாடகத்தில் நடிப்பு இருந்தால் மீண்டும் வந்து முயற்சி செய்வார்கள். வேறு எங்கு போக முடியும்? பாபாவிடம்தான் அனைவரின் வாளும் மாட்ட வேண்டியிருக்கிறது.
பீஷ்ம பிதா போன்றவர்களும் கூட கடைசியில் வருவார்கள் என எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது எவ்வளவு கர்வம் இருக்கின்றது! பிறகு அந்த கர்வம் முடிந்துவிடும். நீங்களும் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நடிப்பை நடிக்கின்றீர்கள், ராஜ்யத்தை அடைகின்றீர்கள், இழக்கின்றீர்கள். ஒவ்வொரு நாளும் சென்டர்ஸ் அதிகரித்து கொண்டே போகிறது. பாரதவாசிகளும் முக்கியமாக தேவி தேவதைகளின் பூஜாரிகளுக்கு புரிய வைக்க வேண்டும். சத்தியுகத்தில் தேவி தேவதா தர்மம் இருந்ததால் அவர்களையும் பூஜை செய்கிறார்கள். கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவின் மகிமை செய்கிறார்கள். நாம் ஆதி சனாதன தேவி தேவதை தர்மத்தின் மகிமை செய்கிறோம். அதை யார் ஸ்தாபனை செய்தது? அவர்கள் கிருஷ்ணர் நிறுவினார் என நினைக்கிறார்கள். அதனால் அவருடைய பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களிலும் கூட வரிசை கிரமம் இருக்கின்றது. சிலர் இன்னும் எவ்வளவு நிறைய உழைக்கிறார்கள், சிலர் எவ்வளவு உழைக்கிறார்கள். கோவர்த்தன மலையை ஒரு விரலினால் தூக்கியது போன்று காண்பிக்கின்றார்கள். இப்போது இது பழைய உலகம் ஆகும். அனைத்து பொருட்களிலும் சக்தி போய்விட்டது. தங்கம் கூட சுரங்கத்தில் கிடைப்பதில்லை. சொர்க்கத்தில் தங்க மாளிகையை உருவாக்குகிறார்கள். இப்போதோ அரசாங்கம் தொல்லைப்படுகின்றது. ஏனென்றால் கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அங்கேயோ அளவற்ற செல்வம் இருக்கிறது. சுவர்களில் கூட வைர வைடூரியங்களை பதிக்கிறார்கள். வைரங்கள் பதிக்க ஆர்வம் இருக்கிறது. அங்கே பணத்திற்கு எந்த குறையும் இல்லை. குபேரனின் பொக்கிஷம் இருக்கிறது அல்லவா? அலாவுதீனின் ஒரு விளையாட்டை காண்பிக்கிறார்கள். விளக்கை தேய்ப்பதால் மாளிகை வருகிறது. இங்கே கூட தெய்வீக திருஷ்டி கிடைப்பதால் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள். அங்கே இளவரசன் இளவரசிகளிடம் முரளி போன்ற அனைத்து பொருட்களும் வைரங்களால் செய்யப்பட்டது இருக்கிறது. இங்கேயோ இது போன்ற பொருட்களை அணிந்து கொண்டு அமர்ந்தால் கொள்ளையடித்துக் கொண்டு சென்று விடுவார்கள். கொலை செய்துவிட்டு கூட எடுத்து சென்று விடுவார்கள். அங்கே இது போன்ற விஷயங்கள் இருக்காது. இந்த உலகமே மிகவும் பழையதாக அழுக்காகிவிட்டது. இந்த லக்ஷ்மி நாராயணின் உலகம் ஆஹா ஆஹா என்று பிரமிப்பாக இருக்கும். வைர வைடூரியங்களின் மாளிகை இருக்கும். தனியாக இருக்க மாட்டார்கள் தானே? அதற்கு சொர்க்கம் என்று கூறப்பட்டது. உண்மையில் நாம் சொர்க்கத்திற்கு அதிபதியாக இருந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். நாம் இந்த சோமநாத் கோயிலை கட்டினோம். நாம் எப்படி இருந்தோம், பிறகு பக்தி மார்க்கத்தில் கோவில்களை கட்டி பூஜை செய்தோம் என புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாவிற்கு தன்னுடைய 84 பிறவிகளின் ஞானம் இருக்கிறது. எத்தனை வைர வைடூரியங்கள் இருந்தது? அது அனைத்தும் எங்கே சென்றது? மெல்ல மெல்ல அனைத்தும் அழிந்து விட்டது. முகலாயர்கள் வந்தனர். எவ்வளவு கொள்ளையடித்து சென்று சமாதிகளில் வைரங்களை பதித்தனர். தாஜ்மஹால் போன்றவைகளை கட்டினர். பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் அங்கிருந்து தோண்டி எடுத்து சென்றது. இப்போது ஒன்றுமே இல்லை. பாரதம் பிச்சைக்காரனாக இருக்கின்றது. கடன் மேல் கடன் வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். தானியங்கள் சர்க்கரை போன்ற எதுவும் கிடைப்பதில்லை. இப்போது உலகம் மாற வேண்டும். ஆனால் அதற்கு முன்பு ஆத்மாவின் பேட்டரியை தூய்மையாக மாற்றுவதற்கு சார்ஜ் செய்ய வேண்டும். பாபாவை நிச்சயம் நினைக்க வேண்டும். புத்தியின் யோகம் பாபாவிடம் இருக்கட்டும். அவரிடம் இருந்து சொத்து கிடைக்கிறது. இதில்தான் மாயையிடம் போர் ஏற்படுகிறது. முன்பு இந்த விஷயங்களை பற்றி உங்களுக்கு எதுவும் புரியவில்லை. மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் இருந்தீர்கள். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தினர். அவர்கள் அனைவரும் கலியுகத்தினர். இவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் என மனிதர்கள் கூறுகிறார்கள். ஆனால் புரிய வைப்பதற்கு யுக்திகள் வேண்டும் அல்லவா? மெல்ல மெல்ல உங்களுடைய வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்போது பாபா மிக பெரிய பல்கலைக்கழகத்தை திறந்து வைத்துள்ளார். இதில் புரிய வைப்பதற்கு படங்கள் வேண்டும் அல்லவா? இன்னும் போக போக உங்களிடம் இந்த படங்கள் அனைத்தும் டிரான்ஸ்லேட் போன்று ஆகிவிடும்.
பிறகு புரிய வைப்பது கூட எளிதாக இருக்கும். நாம் நமது ராஜ்யத்தை பாபாவின் நினைவு மற்றும் ஞானத்தினால் மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். மாயை கடைசியில் மிகவும் ஏமாற்றுகிறது. ஏமாற்றத்திலிருந்து பாதுகாப்பாக இருங்கள் என பாபா கூறுகின்றார். வழிமுறைகளை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். பாபாவை நினைத்தால் உங்களுடைய விக்கர்மங்கள் அழிந்து போகும், நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆகிவிடுவீர்கள் என்று மட்டும் வாயினால் கூறுங்கள். இந்த பேட்ச் கூட பகவானே உருவாக்கியது, ஆகையால் இதற்கு எவ்வளவு மரியாதை அளிக்க வேண்டும். நல்லது. மேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதல் பாயிண்ட், அனைத்து குணங்களினாலும் தன்னை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் யாருக்கும் துக்கம் அளிக்க கூடாது. அனைவருக்கும் சுகத்திற்கான வழி காட்ட வேண்டும். இரண்டாவது, முழு உலகமும் சுடுகாடு ஆகிவிட்டது, ஆகவே இதன் மீது மனதை செலுத்தாதீர்கள். இப்போது நாம் டிரான்ஸ்பர் ஆகி கொண்டிருக்கின்றோம், நாம் புது உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நினைவு இருக்கட்டும். வரதானம், இல்லறத்தில் இருந்தபடியே என்னுடையது என்பதை தியாகம் செய்யக்கூடிய ட்ரஸ்டி மாயாவை வென்றவர் ஆகுங்கள். விளக்கம், எப்படி அழுக்கில் புழுக்கள் பிறக்கின்றனவோ அதுபோல என்னுடையது என்பது வரும் பொழுது மாயைக்கு பிறவி ஏற்படுகின்றது. மாயையை வென்றவராக மாறுவதற்கான சகஜமான வழி தன்னை ட்ரஸ்டி என புரிந்து கொள்ளுங்கள். பிரம்மா குமார் என்றாலே ட்ரஸ்டி. ட்ரஸ்டிக்கு எதன் மீதும் மோகம் பற்றுதல் இருக்காது, ஏனென்றால் அவருக்குள் என்னுடையது என்பது இருக்காது. இல்லறத்தவர் என புரிந்து கொண்டால் மாயை வரும், மேலும் ட்ரஸ்டி என புரிந்து கொண்டால் மாயை ஓடிவிடும். ஆகையால் விடுபட்டவராக ஆகி காரியம் செய்தீர்கள் என்றால் மாயா ப்ரூஃப், மாயையால் பாதிக்கப்படாதவராக இருப்பீர்கள். ஸ்லோகன், எங்கே அபிமானம் இருக்குமோ அங்கே கண்டிப்பாக அவமானத்தின் உணர்வு ஏற்படும். நல்லது. ஓம் சாந்தி.